கலையரத்தினம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அரவையண்ணன் முத்துலிங்கம் அவர்களே, பேராசிரியர் டாக்டர் சி என் கே ரெட்டி அவர்களே, திரு ராகுல் அசோக் அவர்களே, திரு புருஷோத்தன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சித்தாபாபு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பின கடமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி கிடைக்கின்றேன். தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அஜந்தா பாபு ஒரு வியப்புக்குரிய மனிதர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவராக ஒரு விழாவை நடத்தி கொண்டு அதிலே ஒரு தன்னதமற்ற ஒரு மகிழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறார். இங்கே அருமையான முத்துலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு பிரபலமான இசையமைப்பாளர்கள், பல இசையமைப்பாளர்களுடைய முதல் படத்திலே நான் ஏதாவது வகையிலே சம்பந்தப்பட்டிருப்பேன். அதே போல பல பாடலாசிரியர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அண்ணன் முத்துலிங்கம் அவர்களைப் போல ஒரு அடக்கமான, எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கவிஞரை நான் பார்த்ததே கிடையாது. எங்கு பார்த்தாலும் அண்ணன் அவருடைய எளிமை, அவருடைய அடக்கம் என்னை வியப்புக்குள்ளாக்கும். ஏனென்றால் என்னுடனே இருந்த ஒரே ஒரு பாடல் எழுதிய பிறகு அவருடைய போக்கே மாறிவிட்டது. அதே போல ஒரு இசையமைப்பாளர் முதல் படம் முடிந்த பிறகு இரண்டாவது படத்தில் அவரை சந்திக்கிறேன். நான் முதல் படத்தில் அவரை பார்த்ததற்கும் இரண்டாவது படத்தில் அவரை பார்ப்பதற்கும் வித்தியாசம் மிக மிக பெரிய வித்தியாசமாக இருந்தது. ஆக நான் இன்றைக்கு இங்கு விருது வாங்க வந்திருக்கின்ற புதிய பாடலாசிரியர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன். அண்ணன் முத்துலிங்கம் அவர்களை நிச்சயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த அடக்கம் நிச்சயமாக உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்லும். இந்த மேடையில ஒரு பாடலை பாடுகின்ற போது என் மனதில் ஒரு பழைய நிகழ்ச்சி ஒன்று ஓடிட்டு, வான் மேகங்களை வாழ்த்துங்கள் என்கின்ற அந்த பாடல், ஒரு பாடல், அந்த பாடல் கம்போசிங் என்று சொல்லப்படுகிற அந்த கம்போசிங்கின் போது இசையமைப்பாளர் ஒரு ஹார்மோனியத்துடன் உட்கார்ந்திருப்பார். ஒரு கிட்டார், தபைலா என்ற ஒரு அந்த ரிதம் செக்ஷன்ல தபைலா இருக்கும். கூடுதலாக வேண்டுமானால் ஒரு டோலக் என்று வைத்துக்கொள்ளலாம். மொத்தம் இசையமைப்பாளரை தவிர்த்து மூன்று பேர்கள் தான் இருப்பார்கள் பாடல் எழுதுகின்ற அந்த காலகட்டத்தில். இந்த புதிய வார்ப்புகள் படத்தின் போது நேரமின்மை காரணமாக காலையிலே பாடலை எழுதி அப்படியே பதிவு செய்யலாம் என்று இளையராஜா அவர்கள் முடிவு செய்து அப்பாவிடம் கேட்டபோது, அப்பா நீங்கள் 7 மணிக்கு வந்துவிட வேண்டும் என்று இளையராஜா சொன்னார்கள். அப்பா வந்து, இல்லை நான் முடியாது, 9 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு போனார். 9 மணிக்கு போய் அந்த கம்போசிங் உட்கார்ந்து அந்த ஸ்பாட்லேயே பாட்டு எழுதினாங்க. 15 நிமிஷத்தில் எல்லா பாட்டையும் எழுதி அந்த பாட்டை எழுதி முடிச்சிட்டாங்க. இதில் என்ன விசேஷம்னா, கிட்டத்தட்ட 80 இசைக்கலைஞர்களுக்கு முதல் முறையாக கண்ணதாசன் பாட்டு எழுதுவதை அன்றுதான் பார்த்திருக்கிறார்கள். அவங்க வந்து அப்படியே பாட்டு எழுதி முடிச்சவங்க அவங்க கை தட்டினது அப்படியே அந்த கண்ணே நிற்கிது. இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த இசைக்குழு ஒரு அற்புதமான விருந்தினை படைத்தார்கள் என்று சொல்லலாம். அற்புதமான குரல் வளம் கொண்ட பாடகர்கள், அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. விருதுகளை வாங்க வந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.